காங்கிரஸ் கட்சியின் பிரமுகர்களை குறிப்பாக மற்ற மாவட்டங்களிலிருந்து இங்கு வந்து நமது கட்சிக்காகவும் நமது கூட்டணிக்காகவும் எனக்காகவும் ஒரு 15 நாட்கள் அயராது உழைத்த அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு கூடியிருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, என்னுடைய எலெக்ஷன் சென்டிமெண்ட் எப்படின்னா பிள்ளையார் சொல்லி போட்டு பிள்ளையார்பட்டியில் ஆரம்பிப்பேன், அப்புறம் முடிக்கும் போது முருகனுடைய காலடியில் வந்து முடிப்பேன். இதுதான் என்னுடைய சென்டிமெண்ட். அது என்னைக்குமே எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகும். ஏப்ரல் மாதம் 1 மாண்புமிகு அமைச்சர் மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் அமைச்சர் அண்ணன் கே.ஆர். பெருகியப்பனோடு பிள்ளையார்பட்டியில் என்னுடைய முதல் பிரச்சார உரையை துவங்கினேன். ஒரு நாளைக்கு சராசரி ஒரு 40-45 கூட்டம், இன்னைக்கு இப்போ தேதி வந்து 17, பார்த்தீங்கன்னா ஒரு 700 கூட்டத்தில் பேசிட்டேன். ஓரளவுக்கு தொண்டை ஒத்துழைச்சது. இன்னைக்கு முருகனுடைய காலடியில் கடைசி கூட்டமாக இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தை முடிக்க வந்திருக்கிறேன். அங்கே நான் முதல் கூட்டத்தில் என்ன பேசினேன்னா, மாண்புமிகு தமிழ்நாட்டு முதல்வர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பற்றி தான் பேசினேன். ஆரம்பிக்கும் போது அந்த திட்டத்தை நான் வந்து சொட்டு நீர் பாசனம் போல் இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். ட்ரிப் இரிகேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு சொட்டும் வேஸ்ட் ஆகாம நேரடியா உங்க அக்கௌண்ட்ல வந்து சேரும். அது எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் உங்க அக்கௌண்ட்ல வந்து சேரும். என்னை பொறுத்த வரைக்கும் அதை விட ஒரு சிறந்த பொருளாதார யுக்தியே கிடையாது. எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க ஏதோ மகளிருக்கு மட்டும் அந்த தொகையை கொடுத்து உதவி செய்யறாங்க. பொருளாதார ரீதியா நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால், நீங்க உங்களுக்கு கொடுக்கிற 1000 ரூபாய் என்பது நீங்க என்ன பண்றீங்க அந்த 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு? உங்க சுத்து வட்டாரத்துல இருக்கிற கடையில தான் அதை செலவு பண்றீங்க. என்ன பண்ணுவீங்க? மிஞ்சி மிஞ்சி போனா குழந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பீங்க, ஒரு நாள் வேணா கசாப்பு எடுப்பீங்க, இல்ல உங்களுக்கு வேண்டிய சாமான போய் எங்கேயாவது வாங்குவீங்க, இல்ல ஒரு டெய்லர் கடையில போய் தருவீங்க. உங்க சுத்து வட்டார பொருளாதாரம் வளர்வதற்கு என்னை பொறுத்த வரைக்கும் தளபதி மு.க.ஸ்டாலின் தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு சிறந்த யுக்தியை கையில் எடுத்திருக்கிறார். அதற்காக அவரை மனமார்ந்து பாராட்ட வேண்டும். அந்த சொட்டு நீர் பாசனம் போல் உங்களுக்கும் உதவி, குடும்பங்களுக்கும் உதவி, உங்க சுத்து வட்டார பொருளாதாரத்தையும் உதவுகின்ற திட்டம் தொடர்வதற்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இந்த தொகுதியிலே கை சின்னம் என்று கூறுகிறது. அந்த திட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி கொச்சைப்படுத்தியது. ஒரு அம்மையார் ஒரு 4 ஒருக்கா ஒரு கட்சியில இருந்து, இந்த ஒலிம்பிக்ஸ் மாதிரி 4 ஒருக்கா ஒரு கட்சியில இருந்து தாவாங்க. தாவி அந்த அந்த திட்டத்தை பார்த்து பிச்சை அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு அம்மையார் ரொம்ப துரதிருஷ்டவசமான இந்தியாவுடைய நிதியமைச்சராக இருக்கிறாங்க, அவங்களும் அதை கொச்சைப்படுத்துறாங்க, பிச்சைன்னு கொச்சைப்படுத்த. அவங்க கொச்சைப்படுத்துற அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்களை விமர்சனம் செய்ய விரும்பல. ஆனா அவங்க சார்ந்து இருக்கும் இயக்கத்துடைய மனப்பான்மை என்ன என்று இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அவங்க சார்ந்து இருக்கும் இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி. அம்மா 1.5 மணி நேரம் தான் பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியுடைய சமுதாய பார்வை எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெளிவாக இதுல இருந்து புரியும். இது வந்து சாதாரண மக்களுக்கு கொடுக்கின்ற உரிமை தொகை, சுத்து வட்டார பொருளாதாரத்தை ஊக்குவிக்குவதற்காக கொடுக்கும் தொகையை பிச்சை என்று சொல்லும் இயக்கம் எந்த வகையில சமுதாயத்தை பார்க்கிறது என்று நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்க. அத்தகைய இயக்கம் தான் இன்றைய ஆண்டு கொண்டிருக்கிறது. அத்தகைய இயக்கம் இந்தியாவை ஆள்வதற்கு தகுதி இல்லை என்பது என்னுடைய வாதம். ஒரு சமுதாய பார்வை, இவ்வளவு கொச்சையான சமுதாய பார்வை வைத்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்தியாவை ஆள்வதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது. அவர்களை ஆட்சியில் இருந்து நீக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாதம். அத்தகைய பார்வை உடையவர்களுக்கு பொருளாதாரமும் தெரியாது, சமுதாய உண்மை நிலையும் தெரியாது. அவர்களை நீங்கள் பதவியில் இருந்து நீக்க வேண்டும். அந்த இயக்கத்தை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தெளிவாக தெரிவிக்கிறது. இன்றைக்கு இந்தியாவை ஆளும் பாரதிய ஜனதா கட்சியுடைய சித்தாந்தம் ஹிந்து இந்துத்துவம். அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஹிந்தினாக்க ஹிந்தியை முன்னிறுத்த வேண்டும், ஹிந்தி தான் இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும், இந்தியாவுடைய அரசாங்க பிரகடனங்கள் அனைத்துமே ஹிந்தியிலே வர வேண்டும், இந்தியாவில் இருக்க அத்தனை மற்ற மொழிகளுக்கு எந்த விதமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்பதுதான் அவருடைய எண்ணம். அத்தகைய சித்தாந்தத்திலிருந்து இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம் போன்ற அனைத்து கட்சிகளும் வேறுபடுகின்றன. நம்மளுடைய சித்தாந்தம் என்ன? எல்லா மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், எல்லா மொழியையும் அரசாங்கம் பயன்படுத்த வேண்டும், ஒரு மொழியை இன்னொரு மொழிக்கு மேல வச்சுக்க கூடாது, எல்லாத்தையும் ஈக்குவலா வச்சுக்கணும் தான் நம்ம சித்தாந்தம். ஆனால் நம்மளுடைய மொழி தமிழ் மொழி ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ், சமஸ்கிருதத்தையும் கிளாசிக்கல் லாங்குவேஜ் வச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்களே மதுரை கூட்டத்தில் சொன்னாங்க, என் மதுரை சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கிய பணத்துல 1/10 கூட தமிழ்நாட்டு தமிழ், 1/10 கூட தமிழ்ல ஒதுக்கு. ஆனா இங்க மேடையில வந்து பேசும்பொழுது தமிழுக்காக நான் இது பண்றேன், நான் வேட்டியை கட்டிக்கிறேன், எனக்கு உப்பா சாப்பிடுறேன், உப்பா சாப்பிடும் போது எனக்கு காரச்சட்டி பிடிக்காது, அது எனக்கு இந்த கொத்தமல்லி சட்டி பிடிக்கும், இப்படி எல்லாம் சொல்றவங்க எந்த இடத்துல தமிழுக்கு வந்து உதவி செய்ய வேண்டும், எந்த இடத்துல தமிழை தூக்கி பிடிக்க வேண்டுமோ அந்த இடத்துல கையை பிடிக்கிறது. அத்தகைய இயக்கம் தான் பாரதிய ஜனதா கட்சி. தமிழுக்கு முக்கியத்துவம் தராத, வேற எந்த மொழிக்கும் முக்கியத்துவம் தராத, வெறும் ஹிந்திக்கு மட்டும் முக்கியத்துவம் தந்துகின்ற, சமஸ்கிருதத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் தருகின்ற பாரதிய ஜனதா கட்சி என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடாது, அதை ஆட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்றால் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டியது. அரசாங்கத்தில் எந்த திட்டம் போட்டாலும் ஹிந்தியில தான் பேர் வைப்பாங்க. ஒரு நியாயமா நீங்க இங்கிலீஷ்ல பேர் வைக்கணும்னு விரும்பலனா கூட நியாயமா ஒரு திட்டத்துக்கு பேர் வச்சா மத்த மொழியில பேர் வைக்க வேண்டியதானே. தமிழ்ல பேர் வைக்கிறது, தெலுங்குல பேர் வைக்கிறது, ஏன் ஒரியால பேர் வைக்கிறது, ஒரு திட்டத்துக்கு எல்லாமே இந்தியிலேயே பேர் வச்சுருந்தீங்கன்னா அந்த மொழி மட்டும்தான் இந்தியாவில இருக்கணும், அந்த மொழி மட்டும்தான் இந்தியாவோட ஆட்சி மொழியா இருக்கணும், அந்த மொழி மட்டும்தான் இந்தியாவுடைய அலுவல் மொழியா இருக்கணும் தான் அந்த எண்ணத்துல இருக்காங்க. அது என்ன நம்மளால ஏத்துக்க முடியாது. தமிழுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதே போல மற்ற மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அத்தகைய அரசாங்கம் மத்தியிலே வர வேண்டும், அத்தகைய அரசாங்கம் மத்தியிலே வர வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி மத்தியிலே ஆட்சி பண்ண வேண்டும், இந்தியா கூட்டணி மத்தியிலே ஆட்சி பண்ண வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம். அடுத்தது அவருடைய மொழிய கொள்கை வந்து இந்துத்துவம். நம்மள விட யாரும் சாமி கும்பிடுவோம் யாரும் இருக்க முடியாதுமா. நாம ஆரம்பிக்கிறதே பிள்ளையார் கோயில் ஆரம்பிக்கிறோம், முடிக்கும் போது முருகன் கோயில் முடிக்கும். அவங்க நமக்கு வந்து நம்மளுடைய மதத்தை பற்றியோ நம்மளுடைய இறை பணியை பற்றியோ இறை நம்பிக்கையை பற்றியோ அவங்க நமக்கு லெக்சர் கொடுக்கவும் வேண்டாம். வேடிக்கையாது வட இந்தியர்கள் வந்து நமக்கு லெக்சர் கொடுக்கறது வேடிக்கையாது. அவருடைய இந்துத்துவ கொள்கை என்னவென்றால் சிறுபான்மை மக்களை ஓரம் கட்ட வேண்டும், குறிப்பாக இஸ்லாமிய மக்களை ஓரம் கட்ட வேண்டும், ஒடுக்க வேண்டும், அவர்களை நசுக்க வேண்டும், அவர்களுக்கு எந்த விதமான முன்னுரிமையும் கொடுக்கக்கூடாது, எந்த விதமான சலுகைகளும் கொடுக்கக்கூடாது, அவருடைய மத பழக்கத்தை நசுக்க வேண்டும், அவர்களுக்கு எந்த விதமான இடமும் கொடுக்கக்கூடாது என்பதுதான் ஒரு எண்ணம். இந்த காஷ்மீரையே மூணா பிரிச்சது காரணம் மோதிக்கு தாங்க முடியல. காஷ்மீர்ல எப்பவுமே இஸ்லாமியர் அதிகமா இருக்கிற மாநிலம்னால யதார்த்தமாகவே ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர் தான் முதலமைச்சர் ஆவார். மோதிக்கு அது பொறுக்கல. இப்படியா நான் உட்கார்ந்து இருக்க டேபிள்ல போய் ஒரு இஸ்லாமியர் வந்து முதலமைச்சரா என் கூட உட்காரலாம்? உனக்கு மாநிலம் ஒண்ணு இருந்தா தானே நீ முதலமைச்சராவ. ஒரு மாநிலத்தை 3 யூனியன் பிரதேசமா பதவி நீக்கம் செஞ்சா நீ முதலமைச்சரே ஆக முடியாதுல. ஒரு மாநிலம் இருந்தா தானே முதலமைச்சர், மாநிலத்தையே எடுத்துட்டேன்னா முதலமைச்சரே ஆக முடியும். அதுக்காக தான் காஷ்மீர மூணா கூறு போட்டாங்க. அதுக்கப்புறம் சிஏஏ சட்டம், அதுக்கப்புறம் என்ஆர்சி, பாப்ரி மசித், முத்தாலிக் சட்டம், பல சட்டங்களை கொண்டு வந்தாங்க. எல்லா சட்டத்தையும் கொண்டு வந்து இஸ்லாமியர்களை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்தாங்க. ஆனா நமக்கு அப்படி என்ன இல்லையாமா, நம்ம பிள்ளையார் கோயிலுக்கு போவோம், முருகன் கோயிலுக்கு போவோம், சர்ச்சுக்கு போவோம், மசூதியில போய் கயிறு கட்டிக்குவோம். நான் கூட கையில கட்டிருக்கேன். முருகன் கோயிலுக்கு போனாலும் என் கையில கட்டிக்கிற கயிறு வந்து ஒரு மசூதியில மந்திரிச்சு கயிறு கட்டுதான். இந்த கயிறு எல்லாம் எங்கேயும் போறதே கிடையாது. என் கையில கருப்பு கயிறு ஒண்ணு இருக்கும், அது வந்து மசூதியில மந்திரிச்சு கட்ட கயிறு தான். நம்ம பண்றோம் இல்ல, நமக்கு ஒண்ணு அதுல எல்லாம் ஒண்ணு வேறுபாடு கிடையாது. அதுதான் தமிழ்நாட்டுடைய சமத்துவம், அதுதான் பெரியாரோட சமத்துவம், அதான் அண்ணாவோட சமத்துவம், அதான் காமராஜரோட சமத்துவம். அந்த சமத்துவத்தை தான் நம்ம பின்பற்றுகிறோம். அவர்கள் அப்படி இல்லை. இந்துத்துவா இந்துத்துவான்னு சொல்லி மற்றவர்களையெல்லாம் சிறுபான்மை மக்களை குறிப்பாக கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமியையும் ஒடுக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த விதமான இடமும் கொடுப்பது கிடையாது, அவர்களை நசுக்க வேண்டும். ஒரு சட்டமும் அவர்கள் போடும் சட்டம் அவர்களுக்கு எதிர்ப்பாக தான் இருக்கிறது. இன்னொன்று நான் பதிவு பண்ண கடமைப்பட்டேன். இன்னைக்கு அதிமுக வந்து அவங்களோட கூட்டணியிலும் தனியா வந்து நிற்கிறாங்க. ஆனா ஒண்ணு தயவுசெய்து தெரிஞ்சுங்க, 17வது லோக்சபால என்னென்ன சட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி போட்டுச்சோ அத்தனை சட்டத்தைக்கும் ஆதரவாகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்களித்ததே தவிர ஒரு சட்டத்துல கூட அவர்கள் எதிர்த்து வாக்களித்தது கிடையாது. இப்ப வந்து வேஷம் போடுறாங்க.
நாங்க இது பண்ணல நாங்க பண்ணல பிஜேபி எதிர்பார்க்க நைசே நம்பிடாது. முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு பாராளுமன்றத்துல எல்லா தருணத்திலும் ஆதரவாக இருந்த இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் ஓன நடிக்கிறாங்க. அவர்களையும் நிராகரிக்கிறது. இவங்க இந்துத்துவ கொள்கை என்பது என்ன சிறுபான்மை மக்களை மட்டும் ஒடுக்குறாங்கன்னு நினைச்சுக்காதி. இப்ப கூட ஒரு அஞ்சு ட்ரஸ்ட் கிறிஸ்துவ ட்ரஸ்ட் அஞ்சு ட்ரஸ்ட வந்து கேன்சல் பண்ணாங்க. அவங்க எஃப்சிஆர் இது பண்ணாங்க. அவருடைய அஜெண்டா என்னன்னா அவருடைய இந்துத்துவ அஜெண்டா என்பது நம்மளை எல்லாம் சேர்த்துக்கிறாங்கன்னு தயவு நினைச்சிடாதீங்க. நம்ம எல்லாம் இந்துக்கள் தான், பல பேருக்கு பெரும்பாலான இந்துக்கள் தான். முருகன் கோயில தான் பேசுறோம். நம்மளுடைய மத நல பழக்கங்களுக்கும் அவர்களுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. முருகன் கோயில் இருந்தாலும் நான் கடாவட்டை பத்தி பேசித்தான் ஆகணும். இங்க இல்ல, ஆனா நம்ம சில கடாவட்ட கோயிலுக்கு நம்ம போறோம். கடாவட்ட கோயிலுக்கு போவோம், அதே நேரத்துல முருகனுக்கு வந்து சஷ்டிக்கு விரதம் இருப்போம், புரட்டாசி மாதம் விரதம் இருப்போம். கடாவட்டுறதுனால விட விரதம் இருக்க மாட்டோம்னு அர்த்தம் கிடையாது. ஆனா அவர்களுடைய மத பழக்கம் எப்படின்னா முழுக்க முழுக்க வட இந்திய சமஸ்கிருத மேட்டு வெஜிடேரியன். நம்மள மாதிரி இந்த கடாவட்ட கோயிலுக்கு அவங்க போறதே கிடையாது. அந்த கான்செப்டே அவங்களுக்கு கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியாதுமா, உங்களுக்கு எல்லாம் பெரியவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். செல்வி ஜெயலலிதாவோட ஆட்சியில செல்வி ஜெயலலிதா ஆட்சி செய்யும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, கடாவெட்டுக்கும் சேவல நேர்த்தி கடனா கொடுக்கறது தடை பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு தேர்தலில் தோல்வி அடைஞ்சப்புறம் அதுக்கு வாபஸ் வாங்க. இன்னைக்கு நான் அடிச்சு சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தார்கள் என்றால் அதையெல்லாம் தடை செய்து நம்மளுடைய கலாச்சார பழக்கங்களை அவர்கள் மதிக்க மாட்டார்கள். நமது கலாச்சாரம் நம் மொழி திளைக்க வேண்டும் என்றால் மத்தியிலே ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும். அந்த ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்றால் நாம் கை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இந்தியாவுடைய பன்முக தன்மையில் தான் நம்முடைய ஒற்றுமையை நாம் காண்கிறோம். பன்முகத்தில் தான் நம்ம ஒற்றுமையை காண்கிறோம். ஆனா பாரதிய ஜனதா கட்சி வந்து யூனிஃபார்மிட்டி யூனிட்டின்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், எல்லாம் ஒரே மதத்துல இருக்கணும், எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். அதுக்குதான் பாருங்க, ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதா அந்த ஹிஜாப் போட்டுட்டு கொண்டு காலேஜுக்கு போறத நிறுத்துறாங்க, எக்ஸாம் போறதை ஹிஜாப் நிறுத்துறாங்க. எல்லா வகையிலும் சிறுபான்மை மக்களையும் அவர்களுடைய மத பழக்கத்திலிருந்து மாறுபடுவார்கள், நம்மளை மாதிரி மாறுபடுவர்களையும் சிறுமைப்படுத்த வேண்டும், ஓரம் கட்ட வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணம். அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை போற்ற வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்பதான் இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்றம், காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுகவுடைய சித்தாந்தம். அதற்காக தான் உங்களிடம், இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை காப்பாற்றுவதற்காக தான் உங்களிடம் காய்ச்சலத்துக்கு வாக்கு கேட்டு. அப்புறம் அவங்களுடைய இந்துத்துவா என்பது இன்னும் மோர் டேஞ்சரஸ்.